வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்குது நல்லா இருக்கீங்களா மெதுசாவும் சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வர வைக்கிறோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கூலிங் டைல் பெரிய ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வருது வெதரிங் டைல் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ரேட்டு வருதுங்கிறத பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான கூலிங் டைலுடைய கா கூலிங் டைல் போகிறதுக்கு நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான காஸ்ட் எவ்வளோங்கிறது தான் என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸு பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்குது பத்து இச்சிக்கு பத்து இன்ச்சு இருக்குது பத்து இன்ச்சு பத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா சிப்ஸு பேஸ்டில் வருது அது கூலிங்கும் ஆகலை இப்போ டேமேஜும் நிறைய வருதுங்கிறாங்க அதனால் ஒரு உரடிக்கிற டைல் மாதிரியா இருக்குது அந்த டைல் நல்லா இருக்குது அதனால் அந்த குவான்டிட்டியோ அந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ காஸ்ட் வருதுங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போ டைல்ஸு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று டைல்ஸு சைஸு அப்போ நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா நூறு ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை ஒரு அடி போட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா நூறு டைல் தேவைப்படுது கட்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அடிக்கு பத்து அடிக்கு பார்த்தீங்கன்னா நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா நாற்பது அடி வரும் அப்போ நாற்பது அடிக்கு பார்த்தீங்கன்னாக்கா கட்டிங்க்கு எவ்வளோ எத்தனை அடி டைல்ஸு தேவைப்படும் பார்க்க போகிறோம் ஒரு அடிக்கு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு வரும் பன்னெண்டு இன்ச்சு டிவைட் பை மூணு இன்ச்சு நமக்கு கட்டிங்க்கு போதும் அப்போது பன்னெண்டு இன்ச்சு டிவைட் பை மூணு இன்ச்சு போட்டிங்கனாக்கா நாலு பீஸாக நம்ம கட் பண்ணலாம் ஒரு அடிக்கு ஒரு டைலில் மூணு மூணு கட் பண்ணால் நாலு பீஸாக கட் பண்ணலாம் அப்போ நாலு பீஸுன்ட்டு ஒரு அடி பார்த்திங்கன்னா நாலு அடி வரும் அப்போ அடி டிவைட் பை நாலு அடி டிவைட் பண்ணாக்கா பத்து டைல் நமக்கு தேவைப்படுது அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட்டு பார்த்திங்கன்னா நூறு டைலும் கட்டிங்க்கு பத்து டைலும் தேவைப்படுது அப்போ நூற்றி பத்து டைல் தேவைப்படுது ஒரு டைல் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வருது ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு முப்பத்தஞ்சு ரூபா வருது முப்பத்தோரு ரூபாய்லையும் இருக்குது அது ஆனால் அவ்வளோ நல்லா நல்லா இல்லை டைல் பத்து இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு இருக்குது அதுவும் நல்லா இல்லை அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபாய் வருது முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்க டைல்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்குது அதனால் நான் முப்பத்தஞ்சு ரூபாய் இருக்கிற டைலே வந்துட்டு கவுண்ட் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அது முப்பத்தஞ்சு ரூபாயில் இருக்க டைல் வந்து நூற்றி பத்து டைலுக்கு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா வருது எம்சாண்டு இதுக்கு டைல் போடுறதுக்கு எம்சாண்டு எவ்வளோன்னு நம்ம பார்க்க போகிறோம் பத்துக்கு பத்து ரூம் சைஸு ஹைட்டு திக்னஸ் பார்த்தீங்கன்னா மூணு மூணுஞ்சி எண்டு பண்ணாக்கா இருபத்தஞ்சி சிஎஃப்டி வருது இருபத்தஞ்சி சிஎஃப்டி வருது ஒரு சிப்டி பார்த்திங்கன்னா ஐம்பத்தஞ்சு ரூபா வருது எம்சாண்டு அப்போ இருபத்தஞ்சி சிஎஃப்டின்ட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது சி சிஎஃப்டி வந்து இருபத்தஞ்சி சிஎஃப்டி போட்டிருக்கு கொஞ்சம் அதிகமாகலாம் கொஞ்சம் கம்மியாகலாம் அப்ராக்சிமேட்டாக தான் கணக்கு போட்டிருங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சிஎஃப்டின்ட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது சிமெண்ட் ரேஷியோ ஒன்னிஸ்ட்டு சிக்ஸு அப்போ இருபத்தஞ்சி சிஎப்டி எம்சாண்டுக்கு ஒன்னிஸ்டு சிக்ஸு ரேஷியோவில் போட்டிங்கன்னா அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் சிஎஃப்டி பை சிக்ஸ் போட்டிங்கன்னா நாலு பேக் சிமெண்ட் வருது நாலு பேக் சிமெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா க கம்மியாக இருக்குது ஒரு அஞ்சு பேக் கூட வரலாம் ஏன்னா திக்னஸ்ஸு மிக்சிங் போடுறது அந்த பால் ஊற்றத்தை போடுறது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஞ்சு பேக் கூட வரலாம் அஞ்சு பேக்குன்ட்டு ஒரு சிமெண்ட் பேக் நானூற்றம்பது ரூபா அப்போ அஞ்சு பேக்குன்ட்டு நானூற்றம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது லேயிங் சார்ஜஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து நூறு அடி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பத்துக்கு பத்துனா நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரன்னிங் ஃபீட் பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் பார்த்திங்கன்னா நாற்பது அடி ரன்னிங் ஃபீட் வருது அதுவும் இதே காஸ்ட்டில் தான் போடுவாங்க பெதரிங் வந்து கூலிங் டைல் ஒரு ரூஃப் ஒரு ஸ்கொயர் ரன்னிங் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போடுறாங்க இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் போடுறாங்க ஏன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னுபோது அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஏறிக்கிட்டே போகும் இப்போ இதுக்கு பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா போட்டிருக்கேன் நூற்றி நாற்பதுன்ட்டு இருபத்தஞ்சி ரூபா போட்டிங்கனாக்கா மூவாயிரத்தி ஐநூறுரூபா வருது அப்போ மொத்தமாக பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா வருது கான்ட்ராக் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் டூ இருபது பர்சன்டேஜ் போடுவாங்க இப்போது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு வருதுனாக்கா பதினஞ்சு பர்சன்டேஜ் போடலாம் ஒரு ஆரூறு ஸ்கொயர் ஃபீட்டு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு வருதுன்னு பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் அப்போது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் போட்டாக்கா ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஆறுரூபா வருது ப்ளஸ்ஸு இது பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சி ப்ளஸ் ஒரு ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தாறுரூவா பார்த்தீங்கனாக்கா பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தோருபா வருது மொத்தமாக இந்த நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கான டை கூலிங் டைல் போகிறதுக்கான காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தோருபா வருது அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டிவைடட் பண்ணாக்கா பெரு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தாறுபா வருது நூற்றி இருபத்தாறு ரூபா அல்லது நூற்றி முப்பது ரூபா வரும் கூலிங் டைலு பெரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபா வருது இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகலாம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகலாம் கொஞ்சம் அதிகமாகலாம் கொஞ்சம் கம்மியாகலாம் அது ஏரியா பொறுத்து மாறும் இப்போ இது கூலிங் டைலு ஒரு பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டோம் இப்போ வெதரிங் கோர்ஸுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் வெதரிங் வெதரிங் கோர்ஸுக்கு பேர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது நம்பர் ஆஃப் டைல்ஸு முதல்ல கவுண்ட் பண்ணுறோம் இது டைல்ஸ் இப்போ அதான் வெதரிங் அந்த கேரளா ஓடுன்னு சொல்லுவாங்க அந்த டைலு அது சைஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது இன்ச்சுக்கு ஒம்போது இன்ச்சு தான் இருக்கும் அப்போ ஒம்போது இன்ச்சு ஒம்போது இன்ச்சி இன்ட்டு மல்டிஃபை பண்ணாக்கா ஜீரோ புள்ளி ஐம்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட் வரும் அப்போ நூறு ஸ்கொயர் ஃபீட் டிவைட் பை ஐம்பத்தாறு ஸ்கொயர் ஃபீட் போட்டிங்கன்னா நூற்றி எழுபத்தெட்டு ஓடுவோம் தேவைப்படும் நமக்கு இப்போது நூற்றி எழுபத்தெட்டு ஓடு இப்போ ஸ்கட்டிங்க்கு எவ்வளோன்னு நம்ம பார்ப்போம் ஸ்கட்டிங்கு பார்த்தீங்கன்னா நாற்பது அடி அதே நாற்பது தான் வரும் பத்தடி பத்தடி பத்து நாலு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங்க்கு நாற்பது அடி வரும் ஒரு டைலில் வந்து மூணாக கட் பண்ணாக்கா ஒரு டைலில் மூணாக கட் பண்ணிங்கனாக்கா மூணு பீஸ் வரும் அப்போ பார்த்திங்கன்னா மூணு பீஸ் வந்தீங்கன்னா மூது இருபத்தி ஏழு மூணு பீஸ் கட் பண்ணால் மூணு பீஸ் வரும் அப்போ ஒம்பது மூணு இருபத்தி ஏழு அப்போ இருபத்தி ஏழு இன்ச்சு வருது இருபத்தி ஏழு இன்ச்சு வந்தீங்கன்னா ரெண்டே கால் ரெண்டே கால் அடி வரும் நாற்பது அடி டிவைடட் பை ரெண்டே கால் அடி போட்டிங்கன்னா எத்தனை டைல் கிடைக்கிங்கன்னா பதினேழு நம்பர் நமக்கு ஸ்கட்டிங்க்கு மட்டும் பதினேழு நம்பர் நமக்கு தேவைப்படுது நூற்றி எழுபத்தெட்டு ப்ளஸ் ஒரு பதினேழு அப்போ மொத்த டைல் நமக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நம்பர் நமக்கு தேவைப்படுது டைல்ஸ்னால் நம்ம கேப் வைக்க மாட்டோம் அப்படியே ஒரு டூ எம்எம் த்ரீ எம்எம் திக்னஸில் நம்ம டைல்ஸு போட்டு அதை கே ஜாயிண்ட்டு பேக் பண்ணுறோம் ஆனால் வெதரிங் டைல் வந்துட்டு வெதரிங் ஓடு போகிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச்சு இல்லை ஒரு காலுன்ச்சு அந்த மாதிரி நம்ம கேப் வைப்போம் அந்த கேப் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைல்ஸு கவுண்டிங் வந்து கம்மியாகும் டைல்ஸ் வந்து நமக்கு கம்மியாகும் நூற்றி தொண்ணூத்தஞ்சு தேவைப்படாது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது டைல் இருந்தால் போதும் அப்போது ஒரு டைல் வந்துட்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயில் இருக்குது பதினாறு ரூபாய் பதினேழு ரூபாயில் இருக்குது நல்ல டைலாக பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு ரூபாயில் இருக்குது நல்ல டைலாக இருக்குது அப்போ நூற்றி எண்பது டைல்ன்ட்டு பதினெட்டு ரூபா போட்டிங்கன்னா மூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபா வருது அப்போது எம்சாண்டு எம்சாண்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான் இருபத்தஞ்சி சேஃப்டி வருது ஐம்பத்தஞ்சு போட்டிங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா வருது சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேகு நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு பேகு போட்டிங்கனா ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா வருது இது செங்கல் ஜல்லி பிரிக்ஸ் ஜல்லி பார்த்தீங்கனாக்கா ஐம்பது சேஃப்டி வருது ஒரு சதுரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்து இன்ட்டு பத்து இன்ட்டு ஆறு ஆரஞ்சு போட்டிங்கனாக்கா ஐம்பது சேஃப்டி வருது ஒரு யூனிட் பார்த்திங்கனாக்கா நாலாயிரத்தி இரநூறுபா வருது ஜல்லி அப்போது அரை யூனிட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நூறுரூபா வருது இதில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு லைன் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு ஒரு ஒரு பேக் வந்து பதினெட்டு கிலோ வருது அந்த பதினெட்டு கிலோ பேக் வந்துட்டு நூறுரூபாயில் இருக்குது நூற்றி முப்பது நூற்றி நாற்பது ரூபாயில் இருக்குது நல்ல சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா கிழிஞ்சில் சுண்ணாம்பு பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா வரும் நம்ம ஒரு சதுரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்து பேக் போதும் சுண்ணாம்பு அப்போ பார்த்திங்கன்னா இப்போ பத்து பேக்குன்ட்டு நூற்றி நாற்பது ரூபா போட்டால் ஆயிரத்தி நானூறுரூபா வருது அப்புறம் அந்த கடுக்காவும் அந்த வெள்ளமும் ஒரு பேரில் போட்டு ஊற வச்சுட்டு அந்த தண்ணி ஊற்றுவாங்க கடுக்கா ஒரு அஞ்சு கிலோ வெள்ளம் ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ போதும் ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் வரும் மிக்சிங் லேபர் இப்போ வந்து ஐம்பது சேஃப்டி ஜல்லியும் பத்து பேக்கு அந்த சுண்ணாம்பு எடுத்து போய்ட்டு மிக்ஸிங் பண்ணுறதுக்கு செங்கல் ஜல்லி ஏற்றிட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் ஒரு நாள் தேவைப்படும் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு எட்நூறுரூபா அப்போ ரெண்டு பேருக்கு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா வரும் இப்போ ஜல்லி மிக்ஸ் பண்ணியாச்சு சுண்ணாம்புலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு அதில் அந்த கடுக்கா தண்ணி ஊற வச்சு அது மேலே ஊற்றி தட்டுவாங்க அதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு மூணு நாளாவது கண்டிப்பாக தட்டணும் தண்ணி ஊற்றி தட்டணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சித்தாளுக்கு பார்த்தீங்கன்னா அறுநூறுபான்னா கூட மூணு சித்தாளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி எட்நூறுரூபா வரும் இது கண்டிப்பாக தண்ணி ஊற்றி தட்டுறது கண்டிப்பாக தட்டினா தான் அது கிரிப் ஆகும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுபா வருது இப்போது டைல்ஸ் லேயிங்க்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட்டு நூறு ஸ்கொயர் ஃபீட்டு லே அந்த ஃப்ளோரிங் ஏரியாவும் நாற்பது ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஸ்கட்டிங் ஏரியா வரும் அப்போது நூற்றி நாற்பது இன்ட்டு இருபத்தஞ்சி ரூபா போட்டிங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூபா வருது மூவாயிரத்தி ஐநூறுரூபா வருது இப்போது அந்த காண்ட்ராக்ட்ரு காண்ட்ராக்ட் எடுக்கிறாங்களே அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு இருபது பர்சன்டேஜ் நான் இதில் பதினஞ்சு பர்சன்டேஜ் தான் போட்டுக்கிறேன் சின்ன கம்மியான ஸ்கொயர் ஃபீட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இருபது பர்சன்டேஜாக போகணும் நான் பதினஞ்சு பர்சன்டேஜ் போட்டுக்குறேன் பதினெட்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொம்பது ரூபா வருது அப்போ பார்த்திங்கன்னா மொத்த காஸ்ட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராயிரத்தி நாலு ரூபா வருது நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெதரிங் கோர்ஸ் போடுறதுக்கான காஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோராயிரத்தி நாலு ரூபா வருது டிவைடட் பை நூறு போட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெதரிங்க்கு இப்போ வெதரிங் கோர்ஸு பார்த்தீங்கனாக்கா இரு இரநூத்தி பத்து ரூபா வருது கூலிங் டைல் பார்த்திங்கனாக்கா நூற்றி முப்பது ரூபா வருது வெதரிங் டைல் பார்த்திங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா வருது கிட்டத்தட்ட எழ்பது ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுது இப்போ இதில் நீங்கள் யோசிச்சுங்க வெதரிங் டைல் போ போடணுமா இல்லை கூலிங் டைல் போடணுமான்னு பார்த்துங்க இது ரேட்டு கம்பாரிசன் இது எதை டைல் போடலான்னு ஆனால் இப்போது கூலிங் டைல் போடுறதுக்கும் வெதரிங் டைல் போகிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போகிறேன் அதில் என்ன டிஸ்வான்டேஜ் இருக்குது இதில் என்ன டிஸ்வான்டேஜ் இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குது இதில் என்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் மித்ஷா ஓம் சேனல் சார்பாக உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நன்றி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்